ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்னைக்கு திருவாதிரை களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொன்னிறமாக வறுத்து பொறிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொடியாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து களி செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக சூடான உடனேயும் நம்ம இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் பாகுபதம் வர தேவையில்ல, வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்தாலே போதும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்துருச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அரிசி மாவில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா வரமாவை போட்டிங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும். இந்த மாதிரி கரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கட்டி விழுகாது. ஸோ டோட்டலாக நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மாவு சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி விழாது. இந்த மாதிரி களி செய்யும் பொழுது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்க, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அது கூடவே நான் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதில் இருக்க நெய்யோடு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, 1 டீஸ்பூன் நெய்யே போதுமானது. இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், களி இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இது வந்து அல்வா பதத்தில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 5 நிமிஷம் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் இருந்தாலே ஆறும் பொழுது நமக்கு நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் களியை ஆற விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா இஞ்சி வந்துருச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாட்டி காட்டுறேன். பாருங்கள், கரண்டியில் ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா ஹல்வா மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதுவே நீங்கள் 5 நிமிஷம் இன்னும் இஞ்ச விட்டு இறக்குனீங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இந்த திருவாதிரைக்கு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.